வெல்கம் டு டிரைவிங் தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு பைக் பற்றி ரிவ்யூ பார்க்க போகிறோம். இந்த பைக் பற்றி நான் ரிவ்யூ சொல்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இதில் நிறைய ஸ்பெஷலான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக்கோட என்ன மாடல் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் உடைய ஸ்போர்ட்ஸ் மாடல் தான், ntorq. வாங்க இந்த பைக்கோடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த டிவிஎஸ் ntorq-உடைய சிசி பார்த்தீங்கன்னா 125. இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நிறையவே இருக்குது. அதில் வந்துட்டு நம்ம த்ரீ வால்வு பற்றி பார்ப்போம். இந்த த்ரீ வால்வுனால் பிக்கப்பு அதிகமாக கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் 0 to 16 km ஸ்பீடு வந்துட்டு ஒரு 10 seconds அச்சீவ் பண்ணுற அளவுக்கு இந்த வண்டி வந்துட்டு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய வால்வு வந்துட்டு பார்த்துருப்பீங்க, ஸ்பீடு வந்துட்டு அதிகப்படுத்து, அதே போல் வந்துட்டு பிக்கப் கிடைக்கிது. அதே போல் இன்னும் நிறைய ஸ்பெஷல்லாம் இருக்குது. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சீட்டு கவர் எப்படின்னு சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டியில் பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்கு கீழே தான் இருக்கும். இந்த ஃபியூல் டேங்கு கீழே வந்துட்டு நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. சீட்டு கீழே இருக்கிறப்ப பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுருக்கிறப்ப திடீர்னு வந்துட்டு லாக் ஆகிடும். ஸோ அர்ஜென்ட்டாக எடுக்க வேண்டிய சமயம் வரும். அப்போ வந்து பெட்ரோல் பங்கில் உள்ள ஃபியூல் போட்டுட்டு இருக்க சொல்லுவார், என்னப்பா பண்ணுற சீக்கிரம் திறப்பா, இது இருங்க இருங்க சொல்லிவிட்டு அப்போல்லாம் ஒரு ஃபன் நடக்கும். ஸோ அதில் இந்த பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ஃபியூல் பார்த்தீங்கன்னா சைட்லேயே இருக்குது. நம்ம வந்துட்டு சாவியை போட்டுக்கிட்டு அப்படி ஆன் பண்ணுறாலே போதும். ஸோ லெஃப்ட் சைடு திருப்பினாலே இங்கே வந்துட்டு ஃபியூல் டேங்க் இருக்கும். ஸோ இதில் பெட்ரோல் போட்டுக்கலாம். பெட்ரோல் போட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு லாக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சீட் கவர். இதில் என்னென்ன இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லாவே ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. இல்லை ஹெல்மெட் வச்சுக்கிற போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சார்ஜ் போட்டுக்கலாம் யூஎஸ்பி இதுவருக்கு. அதே போல் லைட்டு, நைட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லாவே தெரியும். இதில் ஹீட் ஆகாது. இப்போ சார்ஜ் போட்டு மொபைலில் போட்டாலும் ஹீட் ஆகாது. இப்போ ஹீட்டிங் பிரச்சனை இருக்குன்னு அப்படின்ட்டு இதில் ஹீட்டிங் பிரச்சனை இருக்காது. இதை போட்டு நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த பைக் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 106 kg. ஸோ 106. அதே போல் இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா 125 cc அப்படிங்கிறதுனால கம்பெனியே டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க, ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கு. இதை பாருங்கள். ஸோ இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக் பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு வந்துட்டு பயம் இருக்கும், நம்ம பிரேக்கை பிடிச்சா ஸ்கிட் அடிச்சு விட்டுருமே அப்படிங்கிறது. ஆனால் இந்த வண்டியுடைய ஓனர் சொல்கிறாரு இது வரைக்கும் அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது, பிரேக் அடித்தா கரெக்டாகவே இருக்கும், ஸ்கிட் அடித்ததே கிடையாது அப்படி சொல்கிறாரு. ஸோ நல்லா ஒர்த்தான வண்டி தான் அது டிஸ்க்குக்கு. அதே போல் bs4-ங்கிறதுனால கவர்மெண்ட் ரூல்ஸ் படி எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, அது பிளிங்க் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இது நல்லாவே ஷார்ப்பான ஒரு நல்லாவே இருக்கும் பார்க்குறதுக்கு லைட்டிங். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா இந்த பைக்குடைய மாடலே தெரியும் உங்களுக்கு, கலர்ஸே அப்பாச்சி அந்த மாடல் தான். அதனால் பசங்க விரும்பி அதிகமாக எடுக்கிறாங்க. இது 125 cc அப்படிங்கிறனால பசங்க ஸ்பீடாக போகிறதுனால அதிகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஆல்சோ லேடிஸும் எடுக்கலாம், தப்பு இல்லை, அவங்களுடைய கண்ட்ரோல் பொறுத்து ஓட்டலாம். 125 cc அப்படிங்கிறனால சில லேடிஸ்லாம் கொஞ்சம் வந்துட்டு பயப்படுவாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக. நம்ம சேஃப்டியாக ஓட்டினா பயப்பட தேவையில்லை, நம்மளுடைய கண்ட்ரோல் தான் முக்கியம். அதனால் தாராளமாக ரெண்டு பேரும் ஓட்டலாம், பிரச்சனையே இல்லை. அதே போல் இந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்டிங் இருக்குது, அது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலாக நான் பார்க்குறேன். இந்த ப்ளூடூத் கனெக்டிங் மூலமாக நம்ம நிறைய வந்துட்டு இதில் வந்துட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுபோல் இந்த டிஜிட்டல் என்னென்ன இருக்குது பார்ப்போம். இது வந்து டெம்பரேச்சர், ஓகேவா. அதே போல் ப்ளூடூத்து, இது டைமிங்கு, எவ்வளோ டைம் காட்டுறது, இது வந்து மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஓடி இருக்குன்னு, ஓகேவா. இது ட்ரிப்பு, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபியூலு, ஓகே. அடுத்த ஆப்ஷன்ஸ் பாருங்க. இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு, நம்ம வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மோடு ஆன் பண்ணிட்டு ஓட்டலாம், ஓகேவா. பார்த்துட்டே வாங்க. அடுத்து ரைடு மோடு, ரைடு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு லேப் செட் பண்ணிக்கலாம். நம்ம கடைசி எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கோம், அதே போல் எத்தனை எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கோம் அப்படின்னு காட்டுது. இது ஸ்ட்ரீட் மோடு, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயினாக இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மொபைலுக்கு கால் வந்துச்சு அப்படின்னா இதில் காட்டும். இந்த நான் கால் பண்ணுற பாருங்க, கால் ஃப்ரம் காத்திக்கின்னு வருது பாருங்கள். ஸோ என்னுடைய நம்பர்லேருந்து கால் வந்துச்சு, அதில் காட்டுது. இது பேட்டரி எக்கனாமி பவரு. இந்த வண்டியுடைய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 92,000 ரூபா. ஸோ 90,000 ரூபாய் 92,000 ரூபா வரைக்கும் இருக்குது. இந்த வண்டியுடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2018. வண்டி நல்லாவே இருக்குது. இந்த பைக்குடைய ரிவ்யூ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த பைக் 2018 மாடல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 92,000, ஓகேவா. இந்த பைக்கிலுடைய ஸ்பெஷல் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இதில் என்ன உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுப்போம். அதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பைக்கிலோடைய பற்றிய ரிவ்யூவும் அதே போல் பைக் மெயின்டெனன்ஸ் பற்றினா நம்ம வந்துட்டு வீடியோஸ் பார்ப்போம். அதுக்கு நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பண்ணி எடுத்துங்க. பாய், டிரைவிங் தமிழா.